வெல்கம் டு S2A கரண்ட் அஃபேர்ஸ். இந்த செஷனில் இன்னையோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். கரண்ட் அஃபேர்ஸோட சோர்ஸ் வந்து பிஐபி, ஹிந்து, தினமணி, இந்தியன் எக்ஸ்பிரஸ், வயர். இதில் இருக்க நியூஸை கன்சாலிடேட் பண்ணி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாங்கள் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி டாபிக்ஸ் என்னென்னா, ஸ்டார் கம்பைனர்ஸ், ஃபிட் இண்டியா வாக்கல்தான், வாட்டர் ஆரோடோம், ஆனியன் அட் ஃபேர் ப்ரைஸ் ஷாப், தமிழ்நாடு டே, டிஃபரண்ட் மூன் டேஸ், ஸ்டேட் பில் டு கவுண்டர் ஃபார்மேட். ஃபஸ்ட்டு ஸ்டார் கம்பைனர்ஸ், நட்சத்திர பேச்சாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நட்சத்திர பேச்சாளர்களோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அந்த பார்ட்டியோட எக்ஸ்பெண்டிச்சரில் சேருமே தவிர அந்த கேண்டிடேட்டோட எக்ஸ்பெண்டிச்சரில் சேராது. ரிஜிஸ்டர்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி, அன்ரிஜிஸ்டர்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு ரெண்டு டைப் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்குது. அதில் ரிஜிஸ்டர்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருந்தால் நீங்கள் 40 ஸ்டார் கம்பைனர்ஸ் வச்சுக்கலாம். அன்ரிஜிஸ்டர்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருந்தால் 20 ஸ்டார் கம்பைனர்ஸ் வச்சுக்கலாம். இதில் ஒரு கண்டிஷன் இருக்குது. அந்த கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஸ்டார் கம்பைனர்ஸோட கேண்டிடேட் ஸ்டேஜை ஷேர் பண்ணக்கூடாது. ஸ்டார் கம்பைனர்ஸோட கேண்டிடேட்ஸ் ஸ்டேஜை ஷேர் பண்ணக்கூடாது. அதே மாதிரி கேண்டிடேட்ஸோட பேரை ஸ்டார் கம்பைனர்ஸ் அவங்க கம்பைன் பண்ணுறப்ப யூஸ் பண்ணக்கூடாது. சப்போஸ் அப்படி யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த செக்ஷன் 77 ஆஃப் ஆர்பிஐ ஆக்ட் வந்து அவங்களுக்கு பொருந்தாது. ரூல் 90 ஆஃப் கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸ் 1961 வந்து எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சரை பற்றி சொல்லுது. இப்போ ரீசெண்டாக இதில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க ஒரு நோட்டிஃபிகேஷன் மூலயமா. பிக் ஸ்டேட்டாக இருந்தால் லோக்சபா எலெக்ஷனுக்கு ஒரு கேண்டிடேட் 77 lakhs ஸ்பெண்ட் பண்ணலாம். அசம்பிளி எலெக்ஷனாக இருந்தால் 30.8 lakhs ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸ்மால் ஸ்டேட்டில் லோக்சபா எலெக்ஷனில் 59.4 lakhs ஸ்பெண்ட் பண்ணலாம். இது ஏன் இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா, மிஸ்டர் கமல்நாத்தை எலெக்ஷன் கமிஷன் ஸ்டார் கம்பைனர் லிஸ்ட்லேருந்து எடுத்துட்டாங்க. அதுக்கான ரீசன் எலெக்ஷன் கமிஷன்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹீ வயலேட்ஸ் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட். ஹீ வயலேட்ஸ் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட். மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்னா என்ன? ஃபஸ்ட்டு மாடல் கோட் ஆஃப் கண்டக்டை கேரளா 1960 இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ், ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுறதுக்கான ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ். செட் ஆஃப் கைட்லைன்ஸ் ஆர் ரூல்ஸ் இஷ்யூட் பை த எலெக்ஷன் கமிஷன். இது எப்போலேருந்து எப்போ வரைக்கும் நடைமுறையில் இருக்கும் அப்படின்னா, எலெக்ஷனோட நோட்டிஃபிகேஷன் அதாவது எலெக்ஷனோட டேட் அறிவித்ததுலேருந்து எலெக்ஷன் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் ஆப்ரேஷனில் இருக்கும். நெக்ஸ்ட் டாபிக் ஃபிட் இண்டியா வாக்கல்தான். எஸ்டர்டே யூனியன் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஜெய்ஸ்லீமர் ராஜஸ்தான்லேருந்து 200 meters லாங் ஃபிட் இண்டியா வாக்கல்தானை ஸ்டார்ட் பண்ணி வச்சாரு. ஃபிட் இண்டியா வாக்கல்தான்றது ஃபிட் இண்டியா மூமெண்ட்டோட ஒரு பார்ட். ஃபிட் இண்டியா மூமெண்ட் எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா, மிஸ்டர் நரேந்திர மோடியால் 29th August 2019 இந்திரா காந்தி ஸ்டேடியத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த ஃபிட் இண்டியா வாக்கல்தான் வந்து 3 நாள் நடக்கும், தார் டெசர்ட்டில் நடக்கும். இதை யார் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இண்டோ டிபெட்டியன் பார்டர் போலீஸ். பிஎம் லான்சஸ் வாட்டர் ஏரோட்ரம். ஸ்டாச்சு ஆஃப் யுனைட்டியிலிருந்து சபர்மதி ரிவர் ஃப்ரண்ட் வரைக்கும் வாட்டர் ஏரோட்ரம் வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் இனாக்ரேட் பண்ணாங்க. இது வந்து இந்தியாவோட ஃபஸ்ட்டு வாட்டர் ஏரோட்ரம். ஸ்பைஸ் ஜெட் ட்வின் இன்ஜின் 19-seater பிளேன் வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு 4 trips அந்த பிளேன் வந்து கெவேத்தியாவிலேருந்து சபர்மதிக்கு போகுது. அந்த ஏர்க்ராஃப்ட் வந்து மால்தீவியன் ரிஜிஸ்ட்ரேஷன் கோட் 8QISC அப்படின்றத வச்சுருக்கோம். வந்து ஆனியன் அட் ஃபேர் ப்ரைஸ் ஷாப். இப்போ எல்லாருக்குமே தெரியும் வெங்காயத்தோட விலை ரொம்ப அதிகமாக போய்கிட்டு இருக்கு. அதை கட்டுப்படுத்துகிற ஒரு விதமாக கோவா கவர்மெண்ட் வந்து 32 rupees ஒரு கிலோ வெங்காயம் அப்படின்ற ரேஞ்சில் ரேஷன் ஷாப்லேயே விற்க போகிறாங்க. அவங்க எங்கேருந்து வெங்காயம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, நாசிக்கில் இருக்க NAFED வாங்கியிருக்காங்க. இதே நாசிக்கில் இருக்க NAFED தான் இப்போ வந்திருக்க வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்க வெங்காயத்தையும் லீஸ் கொடுக்கறதுக்கு டெண்டர் அறிவிச்சிருக்காங்க. NAFED தொடர்ந்து ரெண்டு தடவை நியூஸில் இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸில் வந்திருக்கு. அதனால் NAFED பற்றி பார்ப்போம். NAFED நேஷனல் அக்ரிகல்ச்சரல் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா, 2 October 1958 ரிஜிஸ்டர்ட் அண்டர் மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி. இதுக்கு 4 regional ஆஃபீஸ் இருக்குது, டெல்லி, மும்பை, சென்னை, கொல்கத்தா. இதோட சேர்மேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, விஜேந்தர் சிங். தமிழ்நாடு டே இயர்லி November 1 தமிழ்நாடு டேவாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம இந்தியா இண்டிபெண்டன்ஸ் அடைஞ்சப்ப ஸ்டேட்ஸை 4 பிரித்து கான்ஸ்டியூஷனில் வச்சுருந்தாங்க. அதில் பார்ட்டியே, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டி அப்படி இருந்துச்சு. பார்ட்டியேல இருக்கிறது கவர்னரோட ப்ராவின்சஸ், பிரிட்டிஷ் கவர்னரோட ப்ராவின்சஸ்.
Part B ல இருந்தது Princely State. Part C ல இருந்தது Centrally Administered Province. Central Commissioner Province னு சொல்லுவாங்க. Part D ல இருந்தது Andaman and Nicobar. ஸ்டேட்ஸ லிங்குஸ்டிக் பேசிஸ்ல பிரிக்கணும் அப்படினு சொல்லி ஒரு கோரிக்கை எழுந்தது. அதுக்காக 1948ல SK Dar அப்படிங்கற ஒரு தலைமையில ஒரு கமிட்டி அமைக்கறாங்க. அந்த கமிட்டி ஸ்டேட்ஸ லிங்குஸ்டிக் பேசிக்ஸ்ல மட்டும் பிரிக்க முடியாது அப்படினு அதோட அறிக்கையை சப்மிட் பண்ணுது. அதே வருஷம் JVP கமிட்டி, JVP கமிட்டினா ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா அவங்க தலைமையில ஒரு கமிட்டி அமைக்கறாங்க. இவங்களும் லிங்குஸ்டிக் பேசிக்ஸ்ல ஸ்டேட்ட பிரிக்கணும் அப்படிங்கற கோரிக்கையை நிராகரிச்சிடுறாங்க. 1953ல பொட்டி ஸ்ரீராமலு அப்படிங்கறவர் உண்ணாவிரதம் இருக்காரு. அதோட விளைவா அக்டோபர் 1953ல ஃபர்ஸ்ட் லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்டா ஆந்திராவை டிசைட் பண்ணி அறிவிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து ஃபசல் அலி அப்படிங்கறவர் தலைமையில டிசம்பர் 1953ல ஒரு கமிட்டி ஆரம்பிக்கிறாங்க. அந்த கமிட்டில இருந்த மெம்பர் யார் யார் அப்படினு பாத்தீங்கன்னா கே.எம். பணிக்கர், ஹச்சன் குன்சுரு அவங்களோட ரிப்போர்ட்டை செப்டம்பர் 1955ல சமர்ப்பிக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்ல அவங்க என்ன சொல்லிருந்தாங்க அப்படினா இந்தியாவில் இருக்க ஸ்டேட்ஸ 16 ஸ்டேட்ஸ் 3 சென்ட்ரலி அட்மினிஸ்ட்ரேட் டெரிட்டரியா பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ரிப்போர்ட்டை ஏத்துக்கிட்ட கவர்மெண்ட் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956 கொண்டு வர்றாங்க. இதை மாத்துறதுக்காக 7th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1956 கொண்டு வந்து 14 ஸ்டேட் 6 யூனியன் டெரிட்டரிஸா நவம்பர் 1, 1956 அறிவிக்கிறாங்க. இப்போ நம்ம இந்தியாவில் 28 ஸ்டேட் 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு. இந்த நவம்பர் 1, 1956 அறிவிச்ச ஸ்டேட்ல மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்றது தான் இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாடு. 1957ல சங்கரலிங்கனார் அப்படின்றவர் மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்ற பேரை தமிழ்நாடு அல்லது தமிழகம் அப்படின்னு மாற்றணும்னு சொல்லி 76 நாள் உண்ணாவிரதம் இருக்கிறாரு. ஜனவரி 14, 1969 அண்ணா அவரோட தலைமையில இருந்த கவர்மெண்ட்டு தமிழ்நாடு அப்படின்னு பேர் மாற்றம் செஞ்சிச்சு. பில் டு கவுண்டர் ஃபார்ம் ஆக்ட். ரீசெண்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆக்ட் அப்படின்னு சொல்லி 3 ஆக்ட் கொண்டு வந்திருந்தாங்க. அதை எதிர்த்து எல்லா ஸ்டேட்டுமே குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை எதிர்த்து ஃபஸ்ட்டு பஞ்சாப் அவங்களோட சட்டசபையில் பில் நிறைவேற்றினாங்க. அதை தொடர்ந்து ராஜஸ்தானும் அது மாதிரி ஒரு பில்லை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு பில் எந்த ஸ்டேட் சென்ட்ரலோட ஃபார்ம் ஆக்டுக்கு எதிராக கொண்டு வந்தது அப்படின்னு கேட்டால் பஞ்சாப், ரெண்டாவது ஸ்டேட் வந்து ராஜஸ்தான். நெக்ஸ்ட் டாபிக் டிஃபரண்ட் மூன் டேஸ். அதாவது நேத்து நம்ம ப்ளூ மூன் டே அப்படின்றத பார்த்துருக்கோம். ப்ளூ மூன் டே அப்படின்னா என்னன்னா செகண்ட் ஃபுல் மூன் இன் அ மந்த், இரண்டாவது பௌர்ணமி, ஒரு மாதத்துல இரண்டாவது பௌர்ணமி வந்துச்சுன்னா அது பேர் தான் ப்ளூ மூன். இதே மாதிரி நிறைய மூன் டேஸ் இருக்கு, அது என்னென்னு பார்க்கலாம். பிளாக் மூன் அப்படின்னா தேர்ட் நியூ மூன் இன் அ சீசன் வித் 4 நியூ மூன்ஸ். தேர்ட் நியூ மூன் இன் அ சீசன் வித் 4 நியூ மூன்ஸ் அது எப்போ வந்துச்சு அப்படின்னா ஆகஸ்ட் 18 தேதி. மைக்ரோமூன், மைக்ரோமூன் எப்போ வரும் அப்படின்னா எர்த்தை விட்டு 3 தொலைவில் இருக்கிறப்ப வர்ற ஃபுல் மூன் டே தான் மைக்ரோமூன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்போ நடந்துச்சு அப்படின்னா அக்டோபர் 2, அக்டோபர் 31. சூப்பர் பிங்க் மூன், சூப்பர் பிங்க் மூன் எப்போ வரும் அப்படின்னா 3 எர்த்துக்கு பக்கத்தில் வர்றப்ப ஃபுல் மூன் டே வந்துச்சுன்னா அது பேர் சூப்பர் பிங்க் மூன் டே. அது எப்போ நடந்துச்சு அப்படின்னா நவம்பர் 15, 2020. இதோட இந்த செஷனோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு கொடுத்துருக்க கரண்ட் அஃபேர்ஸோட டீட்டெயில் நோட்ஸு எங்களோட டெலகிராம் சேனலில் இருக்குது. அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், அதில் போய் பார்த்துக்கோங்க. எங்களோட இனிஷியேட்டிவ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.